அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னா குழு சங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாருமே தகுதியானவர்கள் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் குறித்து என்ன தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க, ஸோ நம்ம கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடிசை சங்கத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட முன் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னே இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, அரியலூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுது, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் நைட்டுக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 days மேலே எதனால் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months 7 months கழிச்சு நம்ம ரிசல்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அதுவும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க, நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்குது அப்படி வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலத்தம்பது வந்து ஆகுது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்தளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ ரேஷன் கடை மூலமாக வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கான தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு 10 days மேலே அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகுது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தகுதியானவர்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு எல்லாருமே தகுதியானவர்களை தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து அவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கின்னு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10th to 12th பேசிக்க வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆனாலே போதும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக எந்த மிஸ்டேக் இல்லாமல் இருந்தாலே கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.